ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரீன்லேண்ட் மேட்ரு சேனலுக்கு தங்களை அன்புட வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒரு சில்க் த்ரெட் வச்சு ஆர்டினரி பேங்கிள்ஸை எப்படி வந்து ஃபேன்சியாக மாற்றலாம் அப்படிங்கிற பற்றி தான். பாருங்கள், தேவையான பொருட்கள் வளையல் வச்சுருக்கேன், த்ரெட்டு வச்சுருக்கேன், சில்க் த்ரெட் வச்சுருக்கேன், ஸ்டோனில் வச்சுருக்கேன், ப்ளூ வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி த்ரெட்டு வந்து நிறைய கலர் கலராக விற்கிது, இது மாதிரி வாங்கிக்கணும். வாங்கிட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு கார்டு எடுத்துக்கணும். கார்டு எடுத்துக்கிட்டு கார்டில் வந்து இப்படி கையில் இப்படி இறுக்கி பிடிச்சிட்டு இப்படி சுற்றிட்டே வரணும். ஒரு 12 times இப்படி 12-15 times இப்படி சுற்றிட்டே வரணும். சுற்றிட்டே வந்துட்டு இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு. இந்த இடத்துல எண்டில் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டால் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இந்த ரெண்டு நுனியிலையும் ப்ளூ போட்டு ஒட்டிடணும், இல்லைனா வந்து பிரிஞ்சு போயிடும் நூல். இப்படி ரெண்டு கலர்லையும் செஞ்சு ரெடியாக வச்சுக்கணும். வச்சுட்டுங்க பாருங்க, நான் ஏற்கனவே ஒரு பேங்கிள் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்டோன் ஒட்டி வச்சுருக்கிறேன், இன்னொன்று த்ரெட்டு சுற்றி வச்சுருக்கேன், இதில் வந்து சுற்றியிருக்கேன், ஏற்கனவே ரெட்டு சுற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு, இப்போ ஏற்கனவே ரெட்டு ஒட்டியிருக்கோம் இல்லையா, இங்கே க்ளூ அப்ளை பண்ணிட்டு இதை வந்து நல்லா டைட்டாக ஃபஸ்ட்டு பிகினிங்கில் மட்டும் ஒட்டின போதும், டைட்டாக பிடிச்சிட்டு இதை அப்படியே சுற்றிக்கிட்டே வரணும். இப்படி சுற்றிட்டே வந்துட்டு அந்த எண்டு வரும்போது மறுபடியும் வந்து ப்ளூ போட்டு ஒட்டிடணும். அதேமாதிரி அடுத்தடுத்த கலர் இப்படியே ஒட்டிகிட்டே வரலாம். பாருங்க, ஒட்டிட்டு வந்தால் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒட்டி முடித்ததுக்கப்புறம் நாம் ஃபுல்லாக தனித்தனியாக இப்போ இங்கே இருக்கிற மாதிரி சின்ன சின்னதாகவும் ஒட்டலாம், அல்லது சுற்றிலையும் இப்படி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டோனை வந்து அளவெடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே இது மேலே ஒட்டிட்டு வரலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகான ஒரு ஃபேன்சி ஒளி நமக்கு கிடச்சிருச்சு. இதேமாதிரி எவ்வளோ வேணாலும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.